ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸைட்மெண்ட்டான விஷயமும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைம் வந்து இன்னையோட டே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைம் 6:30 ஆகுது. நாங்கள் ஷாப்பிங் போயிட்டோம். ஒரு முக்கியமான பொருள் வாங்குறதுக்காக தான் போகிறோம். இன்னைக்கு வந்து எங்கள் அப்பா, அம்மா, தங்கச்சி, அதுக்கப்புறம் தங்கச்சியோட குழந்தை எல்லாருமே வந்து ஆன் த வே. இன்னைக்கு வந்து சாட்டர்டே, ஸோ இன்னைக்கு கிளம்பி சாட்டர்டே நைட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1 இல்லை 2 மணிக்கு ரீச் ஆகிடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வ்ளாக்லேயே கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட மார்னிங் டே இன் மை லைஃப்லேருந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி என்னென்ன பண்ணேன்ட்டு, ஜெயிக்கு பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஹேர் கட் பண்ணுறதுக்காக சலூன் அழைச்சிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸாக அவன் ஹேர் கட் பண்ணவே இல்லை. சரி ஓகே, ஊருக்கு போகிறதோட கல்ல ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபைனலாக இந்த லுக் தான் எனக்கு வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி சைடில் கோடு போட்டுருக்கேன் நான் தான் கேட்டேன். எனக்கு ஸ்கூல்லாம் போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹேர் கட்லாம் அவங்க பண்ணவே முடியாது இல்லையா. சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணியாச்சு. அவங்க அப்பாவோடைய பார்த்து தொடச்சிட்டு இருக்காங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா குட்டி டாய் ஷாப் இருந்துச்சு, அதை பார்த்து தான் அங்கே நின்னாலே நிப்பாட்டணும், டாய்ஸ் வேணும்ட்டு ஒரே ஆட்டம் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக இருந்துச்சு ரொம்ப பயங்கரமாக. சின்ன சின்ன காருமே பார்த்தீங்கன்னா அதிக ரேட்டாக இருந்தது. அப்படியே கார் அப்படியே சாக்ஸ் சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஒரு பொம்மை மட்டும் வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சம வெயில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு கிளம்பி மார்க்கெட் பண்ணுற டைம் தான் ஒரு 11 மணிக்கு ஆகிடுச்சு. ஓகே, இல்லைன்னா வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போனால் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கோம். காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜூஸாக சாப்பிடவே இல்லை. வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஜூஸாக அவங்க வந்து காலையில் மாதிரம் பழம் பார்த்தான். அவ்வளோ ஓகே, வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிடலாங்கிறதுக்காக இன்னும் இது வாங்கிட்டு ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் எல்லாமே கலந்துட்டோம். ரொம்ப கூட்டாக இருந்தா ஆக்சுவலாக பயங்கர முடியோட பேசி பார்த்து திடீர்னு ஹேர்லாம் குறைஞ்சோன்னா இந்த ஜெயி கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. லஞ்ச் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஈவினிங் வந்து நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக என்ன வாங்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சிக்கு வந்து இப்போ மேரேஜ் வரும்போது நான் டேட் எல்லாமே வந்து சீக்கிரம் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே இன்விடேஷன் வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நிறைய சிஸ்டர் வந்து ஞாபகமாக கேட்டிருந்தீங்க, அக்கா முன்னெல்லாம் ஹாஸ்பிட்டல் வருவாங்களா உங்கள் அப்பா செக்கப்புக்கு, இப்போ வரது இல்லையான்ட்டு. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ கொஞ்சம் ஓகே ஆகிடுச்சு. அவங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட் தான் இப்போ கொஞ்சம் ஓகே. பட் ஆனாலும் ஹாஸ்பிட்டல் ஒன்று செக்அப் போயிட்டு அப்புறம் 2 டேஸ் கிட்டே வீட்டில் இருந்தாங்க. ஸோ இருந்துட்டு நானும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டேன். அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோஸ் போடாததுக்கு ரீசனே. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக விலாக் வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியும் கிரைண்டரும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி கிரைண்டர் வந்து வாங்கிட்டு இருந்தேன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வசந்தன் கோ ஒரு நேத்தியும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கடைக்கு தேடி போயிட்டதுக்கப்புறம் இங்கே தான் நல்லா இருந்துச்சு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு, நிறைய கலெக்ஷனும் இங்கே தான் இருந்தது. சரின்ட்டு ஒரு மிக்ஸி கிரைண்டர் வந்து வாங்கியிருந்தேன். நிறைய கலெக்ஷனு நிறைய டிசைனில் வச்சுருந்தாங்க. சரி ஓகே, நமக்கு அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் வாங்கணும் இல்லையா, அதனால் பார்த்துட்டு சௌபாக்கியில் வந்து மிக்ஸிங் கிரைண்டர் வாங்கியாச்சு. ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இதே கடையிலே பார்த்தீங்கன்னா 2-3 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. டின்னரும் முடிச்சுட்டு டைம் வந்து 11 o'clock கிட்ட ஆகும்போது நான் பார்த்தீங்கன்னா சௌபாக்கியால் கிரைண்டர் அதுக்கப்புறம் சௌபாக்கியால் மிக்ஸி ரெண்டுமே வாங்கிட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷாப்பிங் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஷாப்பிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் 2 டேஸாக வந்து நாங்கள் வெட் கிரைண்டரும் மிக்ஸியும் பார்த்துட்ருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட 4-5 ஷாப் கிட்ட நாங்கள் போயிட்டு பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கடையிலையுமே ஒவ்வொரு வந்து பிராண்ட்ஸ் இருந்தாலும் அதை ப்ரைஸே அதிகமாக சொல்கிறாங்க. ஒரு மிக்ஸியோட ரேட் ஒன்றுமே இல்லை, 3000 தான் இருக்குது, 3500 அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் வசந்தன்கோ வந்து பெஸ்டாச்சு. இது வந்து ப்ரொபைட் ப்ரொமோஷன் ஸோ அப்படின்லாம் கிடையாது. என்னோட அனுபவத்தில் ஒரு பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து வசந்தன்கோவில் நான் பர்ச்சேஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா வெட் கிரைண்டரும் மிக்ஸியுமே பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் எதாவது வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆடி ஆஃபர் அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வாங்கின பிராண்ட் வந்து ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. டைம் வந்து 11 மணி ஆகுது. ஸோ வெயிட்டிங் 9 மணி தான் கிளம்பியிருக்காங்க. அப்புறமே பார்த்தீங்கன்னா இங்கே வரத்துக்கு ஒரு 3-4 மணி ஆகிடும். ஸோ வந்தோடனே நான் கண்டிப்பாக அந்த வீடியோ கிளிப்லாம் எடுத்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த இடே. அநேகமாக இன்றைக்கி நைட் வந்து நான் தூங்க மாட்டேன். ஸோ வ்ளாக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களை திரும்ப வந்து மீட் பண்ணுறேன். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பேக் பண்ண போகிறேன். இப்போ பேக்கிங் டைம். டைம் வந்து 12 மணிக்கிட்ட ஆகுது. ஆக்சுவலாக அங்கே வர எனக்கு தூக்கம் வராது. இதான் நேச்சுரல். ஆக்சுவலாக இப்போ ஊர்லேருந்து அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் வரும்போது கண்டிப்பாக ஆப்வியஸ்லி யாருக்குமே தூக்கமே வராது. அதே மாதிரி தான் எனக்கும், எனக்கு தூக்கம் வரல. சரி ஓகே, இப்போ பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி பேக் பண்ணுறேன், என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது
இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணாத ட்ரெஸ் இந்த சாரி வந்து இன்னும் பிளவுஸ் வந்து தைக்கல சரி இது ஓகே மேரேஜுக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன் மேபி வீட்டுல சாரி ஏதாவது எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த சாரி நல்லா இருந்துச்சுன்னா அதுல கூட பிளவுஸ் தச்சுக்கலாம் இது ரெண்டு சுடிதார் எடுத்துட்டு போறேன் அங்க போயிட்டு தச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் தான் எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணணும் பேக்கிங் பார்த்தீங்கன்னா எது எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பிரித்து வைக்க போகிறோம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட காஸ்மெட்டிக்ஸ் அது வந்து ஜுவல்ஸு பேங்கிள் அதுக்கப்புறம் ஹேண்ட்பேகு அப்புறம் ஜெய்யோட ட்ரெஸ்ஸு என்னோடய சாரி அப்புறம் என்னோடய நியூ ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பேக் பண்ணுறதுக்கு போட்டியும் ரெடி ஆகிடுச்சு இது எல்லாத்தையும் இப்போ நான் பிரிச்சுட்டு காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் எது எது தேவைன்னு பிரிக்கணும் அப்புறம் பேங்கிள் பிரிக்கணும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இது எல்லாத்தையும் இப்போ நான் எடுத்து வைக்கணும் இதுதான் வந்து மேரேஜ் கட்டிக்க போகிறேன் பார்ப்போம் ரெண்டு சாரி எடுத்துகிட்டு போகிறேன் அது மொதல் நாள் ஃபங்க்ஷனு இது வந்து மேரேஜ் கட்டிக்கலாமா இல்லை வீட்டில் எடுத்துக்கிற சாரி பார்த்துட்டுன்னு எடுக்கலை எனக்கு அங்கே போயிட்டு தான் பைசா கொடுக்குறேன்னு இருக்காங்க அதை பார்த்துட்டு தான் செலக்ட் பண்ணிட்டு இதை வைக்கணும் இது எதுக்கும் ஆப்ஷனல் தான் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ ஜெய்யோட ட்ரெஸ் ஜெய்யுக்கு நியூ ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது எல்லாமே உன்னோட பழைய ட்ரெஸ் தான் எதுக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன் ஆப்ஷனுக்கு ஓகே இது எல்லாத்தையும் இந்த போட்டியில் எடுத்து வைக்க வேண்டும் சூப்பரா இருக்கே வாத்தி கம்மிங் சொல்லு வாத்தி கம்மிங் குத்ரா வாத்தி கம்மிங் குத்ரா
காப்பு போட்டோம் விஜய் ஃபீல் வருதுல்ல. இது என்ன செய்ய, இது என்ன இதெல்லாம் போடலாம் ஜெய். கை காமி, கை காமிங்க, இப்படி காமிங்க. வாவ், சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜல்லரி. எது அது? நூல் போட்டிருக்குடா, டைட்டா இருக்கிறதுக்காக நூலு, அப்பதான் கீழே உராம இருக்கும். லால லாலாவா? பிடிச்சிருக்கா? யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. ஓகே சரி, இதெல்லாம் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு போட்டுக்கலாம், மேரேஜ் அப்ப போட்டுக்கலாம். ஓகே. கழட்டி வச்சிடலாம். கையில கழட்டிக்கலாம், டைட்டா இருக்கா? ஓகே. அடுத்தது ஜெய்யோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். இப்பவே பேக் ஃபுல் ஆயிட்டு, இன்னொரு பேக் தான் எடுத்து வைக்கணும் எல்லாத்தையும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம நூல் போட்டு வச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு, மிக்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும் தனித்தனியாக. இது வந்து எடுத்துகிட்டு போகிற வளையல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு, ஜெய்யோட வந்து சிரப், அதுக்கப்புறம் எனக்கு வந்து தைலம், அதுக்கப்புறம் நமக்கு தலைவலி மாத்திரை, ஜுரம் மாத்திரை, அவனோட தெர்மாமீட்டர், இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸில் வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்கும் நெக்ஸ்ட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நான் போட்டு. சரி ஓகே இருக்காது, ஊர் போனோம்னா இருக்காது கேட்பாங்கல்ல. சரி என்னோடய சிஸ்டர் அது மாதிரிலாம் இருந்தால் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னோடய சாரிக்கு மேட்சாக இருந்தால் நானும் வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நாளாகிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் இது வாங்கி கொடுத்தாங்க ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா. அதுக்கப்புறம் ஜெய்யுக்கு வந்து எசென்சியல் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். டயப்பர் மோஸ்ட்லி அவன் வியர் பண்ணுறது கிடையாது, ஏன்னா மண்டபம்லாம் ஸ்டே தங்குறதுனால அவன் தேவைப்படுங்கிறதுக்காக. அவனுடைய பவுடர், லோஷன்ஸ், இது எல்லாத்தையும் வந்து சூட்கேஸ் கவர்லேயே வச்சாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் டன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்னர், இதுவுமே வாங்கி 1 இயர் கரெக்டாக லாஸ்ட் ஆகஸ்ட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்காக வாங்கி கொடுத்தது. இப்போ தான் பேக் பண்ணியே பேக்கிங்கே வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி பார்த்துட்டு வச்சது நல்லா யூஸ் பண்ணவே இல்லை, கர்லி ஹேராக இருக்கிறதுனால அந்த சீரம் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கும் இதை போட்டு ரிலாக்ஸாக கிளம்புறதுக்கு டைமே இல்லையா, ஸோ ஓகே இதுக்கு இதுக்கு எடுத்து வச்சுப்போம், தேவைனா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். பட் இதை நான் யூஸ் பண்ணுறேன்னா அந்த டப்பாவோட திரும்ப எடுத்துகிட்டு வரேனா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர், ஹேர் ட்ரையரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் நான் யூஸ் பண்ணுவேன், மோஸ்ட்லி வெயிலில் அந்த மாதிரி காய வச்சுருவேன். ஜெய்க்கு வந்து அப்பப்போ வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப கொஞ்சம் ஈரமாகிட்டு அப்படின்னா தொடக்க விடலைன்னா ஹேர் ட்ரையர் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக தொடச்சிப்பான். அப்புறம் என்னோடய ஹேண்ட்பேக், அதுக்கப்புறம் ஜுவல் பாக்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ஃபைனலாக வந்து சூட்கேஸில் எடுத்து வச்சலான்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரைபாட், ஸோ இதெல்லாமே தான் நான் எடுத்துகிட்டு போகிற பேக்கிங் திங்ஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பேக்கிங் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில். நிறைய நிறைய நல்ல விஷயங்களோட இன்னும் வேறு வ்ளாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:45 ஆகுது. ஸோ என் அப்பா எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து அட்ரஸ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க போயிருக்காங்க. ஜெய் பாருங்கள் தூங்கிட்டு இருக்கான். நான் பேக் பண்ண டயப்பர் வந்து போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நீ டயப்பர் போட்டு தூங்குறாரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நான் இந்த வ்ளாகில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். டைம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் டைம் அதிகமாகிட்டுனா நெக்ஸ்ட் வ்ளாகில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈகராக எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஊர்லேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ உங்கள் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணதில். இனிமேல் வர வ்ளாக்ஸ் எல்லாமே ஊரில் இருக்கிற வ்ளாக்ஸ் தான் வரும். இந்த வீடியோ பிடிச்சா பெரிய லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.